Hi friends, Assalamu alaikum and welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்ஷன் vlog தான். ஃபங்ஷனுக்கு போறதுக்காக பாத்தீங்கன்னா முத நாளே நான் இந்த மாதிரி மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். நாங்க வந்து பாத்தீங்கன்னா முத நாளே கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். சோ ஊருக்கு போறதுக்காக எங்களுக்கு உள்ள Dress things எல்லாமே வந்து பேக் பண்ணி ரெடியா இருக்கு. ஃபங்க்ஷன் யார் வீட்லன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் வீட்டில் தான். எனக்கு மொத்தம் ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க, அதில் செகண்ட் சிஸ்டர் வீட்டில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து காலையில் காது குத்துறாங்க, மதியானம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் இன்லாவுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மதியான சாப்பாடு தான் வந்து இங்கே நடக்குல்ல, அதெல்லாம் வந்து இன்றைக்கி. ஸோ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணு, இவளுக்கு தான் வந்து இன்றைக்கி காது குத்த போகிறோம். இவளோட சேர்த்து இன்னும் ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து காது குத்தணும். நான் வந்து எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து எனக்காகவும் என்னோடய அக்கா ரெண்டு பேருக்காகவும் வாங்கி கொடுத்துருக்காங்க. மூணு பேரும் ஒரே மாதிரி வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரீ வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு வழியாக காது குத்துறதுக்காக பாப்பாவை ரெடி பண்ணியாச்சு. சைடில் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து சாரீ மாற்றிட்டோம். இது வந்து என்னோடய சாரீ, நான் வியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ. வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலைல ஒரு 11 மணி இருக்கும். சரி ஓகே, கொஞ்சம் டீ போட்டு கொடுக்கலாம் எல்லாருக்கும் அப்படிங்கிறக்காக நானும் என்னோடய சித்தி பொண்ணும் சேர்ந்து டீ போட்டுருந்தோம் எல்லாத்துக்காகவும். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஒரு மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடக்கும். இது வந்து எங்கள் ஊரில் எப்படி நடக்குது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுங்கிறதுக்காக மட்டும்தான், அதுக்காக மட்டும்தான் வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பசங்க, என்னோடய பையன், சித்தி பையன் எல்லாமே எங்கள் வீட்டில் உள்ள வாண்டு பசங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. சரி ஓகே, காது குத்தலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். காது குத்துறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து சீர்லாம் கொண்டு வந்திருந்தோம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா, அப்புறம் வந்து அக்காவோட ஹஸ்பண்ட்க்கு, மாமியார் மாமனார் அவங்க ரெண்டு பேருக்கு, பசங்க மூணு பேருக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்த ஜுவல், கிஃப்ட் ஜுவல் அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து நாங்கள் எங்கள் அக்கா வீட்டுக்காக கொண்டு போன சீர். இடையில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தனால வீடியோஸ் போட முடில. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ்லாம் வரப்போகுது, கண்டிப்பாக வந்து எல்லோரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு மருமக. ஸோ மூணு மருமகளோட பொண்ணுங்களுக்கு தான் வந்து இன்றைக்கி காது குத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மருமக எங்கள் அக்கா, அதனால ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சீர் எல்லாத்தையும் வச்சிட்டோம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மருமகளோடது அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்த சீர் அது எல்லாத்தையும் வந்து வரிசையாக அவங்கவுங்க எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து டைம் போயிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வரிசையாக ஒரு ஒருத்தவங்களும் வந்து சீர்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, டைம் ஆயிடுச்சு காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம். காது குத்துறக்காக எல்லாம் ரெடியாக இருந்தோம்.
சமீரா பார்த்திங்கன்னா காது குத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்து போயிருந்தா வலிக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் அவள் காது குத்தும் போது பார்த்திங்கன்னா சுத்தமாக அழுகவே இல்லை. கேட்டதுக்கு எனக்கு ரொம்பலாம் வலிக்கல, லைட்டாக தான் வலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா. அதனால் அவளுக்கு வந்து அந்தளவுக்கு பாப்பா வந்து அழுகலாம் இல்லை, ரொம்ப சமத்தாக உட்காந்து அழகாக காது குத்திக்கிட்டாவ. சமீராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது குத்தினதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாலை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அந்த பூ மாலையும் எடுத்து அவளுக்காக போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு அடுத்து அப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவளோட தம்பிங்களுக்கும் வந்து சுண்ணத் பண்ணக்கப்புறம் இன்னும் மாலை போடவே இல்லை. ஸோ அதையும் வந்து மாலை போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறக்காக அடுத்தடுத்து அவளோட தம்பிங்களுக்கும் சேர்த்து மாலை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவோட பிரதர் இன்லாவோட பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காது குத்துனாங்க. மொத்தம் வந்து மூணு பொண்ணு குட்டி பொண்ணுங்களுக்கு வந்து இன்றைக்கி காது குத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீராவை நிற்க வச்சு நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி காது குத்துறப்ப பச்சரிசி ஊற வச்சு அதில் வந்து பச்சரிசி எள்ளு வெள்ளம் தேங்காய் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதை பச்சரிசி ஊற வச்சு செய்வாங்க. அதை வந்து காது குத்துறதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து அதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பசங்கள் எல்லோரையும் நிற்க வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் வந்து என்னோடய பெரியக்கா பசங்க மூணு பேர், அதுக்கப்புறம் சின்னக்கா பசங்க, என்னோடய பையன், என்னோடய மாமா பொண்ணு எல்லாருமே வந்து இதில் இருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாடிக்கு வந்துட்டேன். சரி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக மாடிக்கு வந்துட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் சாப்பிட போனோம். சாப்பாடு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ள சோறு. இது வந்து தாலி ஆணோன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இறைச்சி அதாவது மட்டன் போட்டு செய்கிற ஆணோது. இதுதான் வந்து இன்றைக்கி சாப்பாடு. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், நீங்கள் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து ஒரு 4:30 மேலே இருக்கும். சரி, வந்து கிளைமேட் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மழை வர்ற மாதிரி காற்றெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் போய் மொட்டை மாடியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாடிக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.